அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, வணமாக சாதாத்மார்களே, குத்புலாஹி ரதியல்லாஹு தஆலா அவனுடைய பக்திமார்களே, நாம் அல்லாஹு சுப்ஹான வ தஆலாவை ஞாபகப்படுத்துமாக ஜிக்ர் செய்வதற்காக வேண்டி புனிதமான ரௌதாவிலே குத்புல் அக்தா ஓதுல்லாத முஹியுதீன் அப்துல் காஜான ரதியல்லாஹு தஆலா அவருடைய நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய புனிதமான இந்த ரௌதா ஷரீஃபிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஜிக்ருடைய அமைப்புகளை பற்றி அப்துல்லா மௌலானா பகதாதி நாம் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலேயே நாம் செய்வதற்காக வேண்டி நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஞாபகத்துக்காக வேண்டி உங்களுக்கு இதனுடைய சில முறைகளை பற்றி நான் கூறுகின்றேன். ஆரம்பமாக இதனை ரிக்கு செய்வதற்கு முன்னால் முதலாவதாக தௌபா என்ற பாவம் மன்னிப்பை அவர்கள் மனதிலே உறுதியாக வைத்து இனிமேல் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்ற எண்ணத்தில் நாம் இருந்தவர்களாக ஆரம்பமாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் சுவிசலால் வரக்கூடிய அவுளியாக்கள், நாதாக்கள், மகாங்கள் அவர்களுடைய பேரில் வசீலாவாக துவா கேட்கப்படும். அந்த துவாவில் நாம் சீரான முறையிலே அவர்களின் நாமங்கள் வரும்போது ரதியல்லாஹ் என்று நாம் கூறிக்கொள்ள வேண்டும். அவர்களை நாம் கனவிலை கண்டிருந்தால் அல்லது விழிப்பிலே நாம் பார்த்திருந்தால் அவர்களை எங்களுடைய அகக்கணை நிறுத்தியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய அகக்கணை நிறுத்தியவர்களாக நாம் ஆபத்தோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களிடத்தில் நாம் எங்களுடைய அவருடைய பயலை நாம் தேடினவர்களாக நாம் இருக்கின்றோம். அவர்கள் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஹாஜாத்துக்குள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் என்பதாக நினைத்து வைக்க வேண்டும். இவ்வாறக்கான அந்த மஜ்லிஸில் வராமல் இருக்கக்கூடியவர்கள் இதற்காக வேண்டி அவர்கள் உள்ளமெல்லாம் துடித்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்காக வேண்டியும் அவர்கள் இதற்காக வேண்டி அவர்கள் இஷாராவாக சொல்ல செயலால் அவர்கள் உதவி செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஹாஜாத்துக்களை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று எங்களுடைய உள்ளத்திலே நாம் மனசிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய நீயத்துக்களை பற்றி, அவர்களுடைய ஹாஜாத்துக்களை பற்றி பலர் என்னிடம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் அவர்கள் ஒவ்வொருவர்களையும் நம்முடைய உள்ளத்தில் வைக்க முடியாது. பொதுவாக யார் யார் நம்மளிடம் சொல்லியிருக்கின்றார்களோ, துவா கேட்கும்படி கூறியிருக்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டியும் ஈருலகிலும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நற்பெரும் பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் நீயத்தை வைத்து கொள்ள வேண்டும். பிரதானமாக எங்கள் உயிருக்கும் மேலான நெஞ்சிலே நிறைந்த கனிம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய ஆத்மா பிரிவதற்கு முன்னாலேயே விழிப்பிலேயே கண்டு மகிழ வேண்டும். அவர்களுடைய முபாரக்கான ரௌதா ஷரீஃபை தரிசிக்க வேண்டும். அவர்களுடைய ஷஃபாத்தையும் நிக்காவையும் திருப்பொருத்தத்தையும் பெற வேண்டும் என்று எங்களுடைய உள்ளத்திலே ஆரம்பமாக நாம் வைத்துக்கொள்வோமாக. அதற்கு அடுத்து நாயிபே ரசூலாக இருக்கக்கூடிய குத்புல் அக்தா முஹியுதீன் அப்துல் காதர் ஜீலனாம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய முபாரக்கான ரௌதா ஷரீஃபை தரிசனக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய ஷஃபாத்தையும் நிக்காவையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று உள்ளத்திலே நாம் நினைத்து கொள்வோமாக. நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பொருட்டினால் நிச்சயமாக இந்த மஜ்லிஸினுடைய பொருட்டினாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினாலும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. இந்த இடம் மக்பூலான இடமானது, சாதாரணமான இடமில்லை. எல்லா நபிமார்களும் அவுலியாக்களும் நாதாக்களும் மகான்களும் குத்புல் நாயகம் ரதியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களெல்லாம் ஹாதராகக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடமாக மதத்தின் காதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்கூடாக பார்த்தவர்கள் சொல்லியும் இருக்கின்றார்கள். ஆனதனால் நாம் அதோடு ஒழுக்கத்தோடு மரியாதையோடு நாம் சத்தத்தை அதிகமாக உயர்த்தாத முறையில் நிதானமான முறையில் நாம் திக்ர் நாம் செய்வோமாக. ஆரம்பமாக திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர் இருக்கிறது. ஆரம்பமாக சொல்லும்போது நம்முடைய இடது இதிலிருந்து லா இலாஹ என்று ஆரம்பித்து கடைசியில் இல்லல்லாஹ் என்று அந்த இதயத்தில் அடிக்க வேண்டும். அதற்கு பின்னால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விட்டு இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் எல்லந்த லா இலாஹ இல்லல்லாஹிலிருந்து பிரிந்த ஒன்று தான். அதற்கு பின் இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் என்பது ஒரு தடவை இது இதயத்தில் அடித்து புரிந்தவர்கள் இதுவராக சொல்வது.
அதற்கு பின்னால் அல்லாஹ் 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 என்ற இஸ்மை ஒருவன் அறிந்திருப்பானே, ஆனால் நிச்சயமாக அவன் இரவிலும் பகலிலும் தூங்க மாட்டான் என்பதாக அப்துசலாம் அசீசனாயும் இவரும் அசீசலாம் நாயும் ரதியுல்லா தாலானு கூறியிருக்கின்றார்கள். குதுபுல் அக்பர் அபுல் ஹசன் அலி ஷாஜனா ரதியுல்லா தாலானுடைய ஷேகாய் அவரும் கூறியிருக்கின்றார்கள். அத்தகைய ஒரு பிரதானமான ஒன்றாகத்தான் அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த இஸ்மி இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் தாயிம் நின்று அல்லாஹ் என்று ஒருதரை குனிந்தவர்கள் நின்றவர்களாக சொல்வது. அதற்கு பின்னால் தாயிம் என்று குனிந்து அதற்கு அல்லாஹ் என்று நிமித்து சொல்வது. தாயிம் என்று ஏ வச்சு இல்லாத முறையில் தாயிம் ஹம்ஸ் வச்சு என்று நீட்டாத முறையில் அவ்வாறு சொல்வது. தாயிம் என்று நீட்டி அதில் ஏ இல்லாத முறையில் வைத்து அதற்கு அல்லாஹ் என்று வைத்து சொல்வது. அதற்கு பின்னால் தாயிம் என்று கீழே குனிந்து அல்லாஹ் என்று உயர்ந்து வைத்து அதற்கு பின்னால் ஹை என்பதாக, ஹையு என்பதாக அல்ல, எல்லா இருக்கிறதுக்கும் கடைசி எழுத்து சுக்குன் உள்ளதுதான், ஆனதுனால ஹை என்பதால் தாயிம் அல்லாஹ் ஹை என்று சொல்வது. அதற்கு பின்னால் அல்லாஹ் அல்லாஹூ என்று மேலே உயர்த்து அல்லாஹ் என்று அதுக்கு பின்னால் தாயமல்லா தாயமாக வேகமாக சொல்வது. அதுக்கு பின்னால் அல்லாஹூ என்று கூறுவது. அல்லாஹ் நிமிர்ந்தவர்களாக ஹூ என்று குனிந்தவர்களாக அதற்கு ரொம்ப ருக்கூடு செஞ்சதுக்கு போகாத முறையில் கொஞ்சம் குனிந்து சொல்வது. அதற்கு பின்னால் ருக்கூடு இந்த திக்கர் இருக்கிறதே தொழுகை போல, தொழுகையில் எவ்வாறு கியாம் இருக்கிறது, ருக்கு இருக்கிறது, சுஜூத் இருக்கிறது, அத்தஹியாத் இருக்கிறது, அதே போல் இந்த இதுக்குள்ள அமைப்பை அவர்கள் அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு தடவை அல்லாஹ் என்பது வலது பக்கமும் அதுக்கு பின்னால் இடது பக்கமும் சொல்வது. அதற்கு பின்னால் எல்லாம் எடுத்துவிட்டால் லில்லா லில்லா லில்லாண்டு வலது பக்கமும் அதுக்கு பின்னால் இடது பக்கமாக இதெல்லாம் நீக்கிவிட்டால் கடைசியில் லஹு 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 என்பதாக வருது. எல்லாம் லாய் லாய் இல்லந்தாங்கிறது எல்லாம் கடைசியில் நீக்கிவிட்டால் கடைசியில் லஹ் லஹ் என்பது வருவது. அந்த லஹுலையும் லாமியும் நீக்கிவிட்டால் அந்த சுஜிதர் அடிப்படையில் ஹு 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 என்று சொல்வது. இதெல்லாம் தொழுகையின் அடிப்படையில் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இந்த அரபியுடைய பாஷையில் அல்லாஹ் என்ற பதத்தில் எவ்வாறு புழங்கினாலும் கூட எல்லாமே அல்லாஹ் ஹக் சுபஹானஹு வத்தஆலா அவனை தான் குறிக்கும். அந்த முறையில் நாம் திக்ர் செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக் சுபஹானஹு வத்தஆலா நம்முடைய ஹாஜாத்துக்கள் தேவைகள் அனைத்தையும் உத்துபுல் அக்தா வதுல்லாது மஹியுதீன் அப்துல் காத் ஜீனா மதி அல்லாவுடைய பொருட்டினால் நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை. ஈரலகிலும் நற்பெரும் பாக்கியங்கள் அனைத்தையும் முழுமையாகவும் வெற்றிகரமாகவும் சம்பூர்ணமாகவும் அல்லாஹ் ஹக் சுபஹானஹு வத்தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தொள்வானாக. நம்முடைய நோய் நொடிகள் அனைத்தையும் அல்லாஹ் ஹக் சுபஹானஹு வத்தஆலா நீக்கல்வானாக. அல்லாஹ் ஹக் சுபஹானஹு வத்தஆலா அனைவருக்கும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் நீடித்த ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ஹக் சுபஹானஹு வத்தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. இவ்வாறு எவ்வாறு நாம் புனிதமான இந்த ரவுதாவில் நான் இருந்து கொண்டிருக்கின்றோமோ, இதே போல வரக்கூடிய ஆண்டுகளும் நான் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஹக் சுபஹானஹு வத்தஆலா தருவானாக. நமக்கு மத்தியில் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் ஹக் சுபஹானஹு வத்தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.